தஞ்சா, அன்று செய்திருந்தாயே மிகவும் ருசிகரமாக இருந்ததே, அதற்கு என்ன பெயர்? எது என்று சொல்லாமல் என்ன பெயர் என்றால் எப்படி புரிந்து கொள்வது? மாங்காய் தொக்கு, அதை அவசியம் செய்து கொடு. யாருக்கு? அதுவும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்கா? இல்லை, அடியேனுக்கு. நன்றாக செய்திருந்தாய். ஒருவேளை அகத்துக்காரியின் கைவண்ணத்தில் சாப்பிட்டதில்லையே, வருடக்கணக்காக அம்மா செய்து கொடுத்ததெல்லாம் மறந்து விட்டதல்லவா? அப்படி இல்லை அம்மா, எல்லாமே உங்களிடம் இருந்துதானே இவள் கற்றுக்கொண்டிருப்பாள். உங்களுடைய கைப்பக்குவமும் அலாதிதான். ராமானுஜா, எந்த ஒரு தாயும் தன் மகன் அவன் அகத்துக்காரியிடம் அந்யோன்யமாக இருப்பதைத்தான் விரும்புவாள். அப்படி அந்யோன்யமாக இருக்கவில்லை என்றால் ஏன் இவன் இப்படி இருக்கிறான் என்று அங்காள். அதே சமயம் அவன் தன் மனைவியுடன் அந்யோன்யமாக இருந்தால் தன்னை விட்டு விலகிவிட்டான் என்று கவலையும் கொள்வாள். இதுதான் பெண்களின் சுபாவம் போக்கு. போதுமே, பெண்களின் மனதை அளக்க ஆரம்பித்து விட்டீர்களா? ஆண்களின் மனதை பற்றி நான் சொல்லட்டுமா? அம்மா, நேரமாகிறது, அடியேன் புறப்படுகிறேன். இருவரும் சேர்ந்து நில்லுங்கள், சேவித்துக் கொள்கிறேன். நானும் சேவித்துக் கொள்கிறேன். தாராளமாக சேவித்துக் கொள் காந்திமதி, வா. என்றும் பகவத் சிந்தனையோடு இருப்பீர்களாக. வருகிறேன் அம்மா. சரி ராமானுஜா. ராமானுஜா, திருக்கச்சி நம்பி சுவாமிகளையும் கோவிந்தனையும் விசாரித்ததாக சொல். அவசியம் சொல்கிறேன். காந்திமதி, ராமானுஜனை வழி அனுப்பிவிட்டு வருகிறேன். சரி சுவாமி. தஞ்சா, அடுத்த வாரம் நிச்சயமாக வருவேன். கொடு. வருகிறேன் அம்மா. சரி. இதை நானே பிரத்யேகமாக என் ஆதிகேசவனுக்காக செய்தது. ஆளவட்டம் கொண்டான் இனி ஆதிகேசவன், அப்படித்தானே? பெருமாளே, என் குழந்தை உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். சதா சர்வ காலமும் அவள் செய்வது அனைத்தையும் உனக்கே அர்ப்பணிக்கிறாள். சோதுவாது அறியாத என் குழந்தைக்கு ஏன் இந்த சோதனை? அவள் செய்த பாவம்தான் என்ன? எங்களுக்கு மகளாக பிறந்ததா? உனக்கு சேவை செய்பவளுக்கு நீ எந்த வரமும் கொடுக்க வேண்டாம். ஆனால் அந்த அப்பாவி பெண்ணை ஏன் இப்படி தண்டிக்கிறாய், வதைக்கிறாய்? நிராதரவாய் நிற்கும் எங்களுக்கு ஆதரவே நீதான். உன்னிடம் முறையிடுவதை தவிர வேறு வழி எனக்கு தோன்றவில்லை.
ஏன் இந்த கொடுமை? ஏன் இந்த தண்டனை? துயரம் தாங்காமல் நான் பிதற்றிக் கொண்டிருக்கிறேன். பதில் பேசாமல் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய். எனக்கு இன்று பதில் வேண்டும். சொல், நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? சொல், நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? லோச்சனி, பெருமாளிடம் என்ன வேண்டிக் கொண்டிருக்கிறாய்? நம் துன்பத்தை, துயரத்தை, தீராத விசனத்தை எனக்கு பதில் தேவை. நீயும் அடியேனும் அப்பேற்பட்ட பக்தர்கள் இல்லை. பகவான் நம் முன் காட்சி அளித்து பதில் கூற. ஆனால் பெருமாள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்றால் ஏன் பேசாமல் இருக்கிறார்? அவர் சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கள். நாம் என்ன பாவம் செய்தோம்? இல்லை, ஆண்டாள் தான் என்ன பாவம் செய்தாள்? அவளுக்கு ஏன் இந்த கொடிய தண்டனை? பாவம் என்பது ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து வருவது. இந்த ஜென்மத்தில் நாம் அறிந்து எந்த பாவ செயலும் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் அறியாமல் செய்யும் பாவ செயல்களும் இருக்கின்றனவே. பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தை கரைக்கத்தான் இந்த பிறவி. அந்த கர்ம பலன்களை தீர்க்க சில பல இன்னல்களை நாம் அனுபவிக்கத்தான் வேண்டும். சாப விமோச்சனம் போல் பாவ விமோச்சனமே கிடையாதா? ஏன் அரசன் மனது வைத்தால் தண்டனையிலிருந்து குற்றவாளிக்கு மன்னிப்பு அளிப்பதில்லையா? அதே போல் பெருமாளுக்கும் மன்னிக்கும் மனோபாவமும் அதிகாரமும் உண்டல்லவா? வதைக்கத்தான் வேண்டுமென்றால் நம்மை வதைத்து விட்டு போகட்டும். ஏன் நம் குழந்தையின் வாழ்க்கையே சூன்யமாக்குகிறார்? அன்று அவள் காலில் குத்திய ஊசி என் நெஞ்சில் முள் தைத்தது போல் இருந்தது. நடக்கக்கூடாதது ஏதோ நடக்கப் போகிறது என்று நினைத்தேன். அதே போல் நடந்தும் விட்டது. உன் வருத்தம், வேதனை, உன் வலி எல்லாம் எனக்கு நன்றாக புரிகிறது. அதே வலியைத்தான் நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், சுமந்து கொண்டிருக்கிறேன். உனக்காவது நெஞ்சில் முள் குத்தியது போல இருந்தது. ஆனால் எனக்கோ ஆண்டாளின் ஜாதக பலனை முதல் முதலில் கேட்டபோது ஈட்டியை பாய்ச்சிய வேதனை. நிலை குலைந்து போய்விட்டேன், உடைந்து போய்விட்டேன். உன்னிடம் கூட இதை தெரிவிக்க வேண்டாம் என்றிருந்தேன். ஆனால் என் சுக துக்கங்களை வேறு யாரிடம் நான் பகிர்ந்து கொள்வேன்? தாம்பத்தியத்தின் அஸ்திவாரமே இருவருக்கும் இடையே ஒளிவு மறைவில்லாமல் இருப்பதுதானே. பாவமூட்டை என்பது துணியை போல அல்ல, துவைத்து உலர்த்துவதற்கு அனுபவித்தே தீர வேண்டும். பிராயச்சித்தம், பரிகாரம் என்று ஏதாவது இருக்கும். பெருமாள் அதற்கும் வழிகாட்டுவார். நீங்கள் என்னதான் காரணங்களும் சமாதானமும் கூறினாலும் என் மனம் நிம்மதி அடையாது. எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீ மட்டும் நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் நம் குழந்தைக்கு ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறது என்பது அவளுக்கு தெரியக்கூடாது. மேலும் அவள் முன் சகஜமாக நடந்து கொள். அவள் மிகவும் புத்திசாலி. உன் முகபாவத்தை வைத்தே கண்டுபிடித்து விடுவாள். அப்பா, லோச்சனி, ஆண்டாள் வருகிறாள். வா ஆண்டாள். கோயிலில் இருந்து வருவதற்கு இன்று ஏன் தாமதித்து விட்டாய்? இது என்ன மாலை? அதை ஏன் கேட்கிறீர்கள்? இன்று எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. வழக்கம் போல் அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை எல்லாம் நடந்து முடிந்த பிறகு பிரசாதம் கொடுக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக பட்டர் சொன்னார். என்ன பட்டர் என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லவில்லை. பெருமாளுக்கு சாற்றி இருந்த இந்த மாலையை என்னிடம் கொடுத்தார். எனக்கு மெய் சிலிர்த்து விட்டது. வரப்போகும் கல்யாணத்திற்கு அறிகுறிதான் என்று அருகிலிருந்த ஒருவர் சொன்னார்.
எனக்கு வெட்கமாக போய்விட்டது. நான் இவ்வளவு சந்தோஷமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உங்கள் முகம் வாட்டமடைந்திருக்கிறதே. அம்மாவின் கண்களும் லேசாக கலங்கியது போல இருக்கிறதே. அது ஒன்றும் இல்லை அம்மா, சில சமயம் சந்தோஷ மிகுதியிலும் கண் கலங்கும் அல்லவா, அதன் வெளிப்பாடுதான் இது. லோச்சனி, குழந்தை வந்துவிட்டாள், போஜனத்திற்கு நேரமாகிவிட்டது. நீ போய் எல்லாவற்றையும் எடுத்து வை, நீயும் கை கால் சுத்தம் செய்து விட்டு வா, எல்லோரும் சேர்ந்து உண்போம். சற்று அதிகமாக இருந்ததல்லவா இந்த கோயிலில் எப்பொழுதும் இப்படித்தான். நீங்கள் என்றாவது ஒரு நாள் வந்துவிட்டு தெரிந்தது போல் பேசாதீர்கள். ஆமாம், நான் ஒன்றுமே தெரியாதவன். நீ எல்லாவற்றிலும் கரை கண்டவள், போதுமா? சரி சரி, பிரகாரத்தை சுற்றாமல் ஏன் இப்படி இங்கு வந்து உட்கார்ந்து விட்டேன்? சரி சரி, முதலில் அந்த வெண்பொங்கல் பிரசாதத்தை எடு, சற்று பசியாறிக் கொள்கிறேன். தருகிறேன். என்ன இது? இங்கு வைத்திருந்த பிரசாத பாத்திரத்தை காணவில்லையே. பாத்திரத்தை காணுமா? சரியாக பார். இதில் சரியாக பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? இங்குதான் வைத்தேன். பாத்திரத்தை இங்குதான் வைத்தாய் என்றால் கண் முன்னால் வைத்தது எப்படி காணாமல் போகும்? ஒருவேளை குரங்கு ஏதாவது உட்கொண்டிருக்குமோ? ஆமாம், குரங்கு பிரசாதத்தை உட்கொண்டு விட்டு பாத்திரத்தையும் தூக்கி சென்று விட்டது. நீ முதலில் அர்ச்சகரிடம் பிரசாதத்தை வாங்கினாயா என்பதே எனக்கு இப்பொழுது சந்தேகமாக இருக்கிறது. நிறுத்துங்கள் உங்கள் ஏகத்தாளத்தை. இங்கு வைத்திருக்கும் பிரசாதம் எப்படி காணாமல் போயிருக்கும்? அதுதானே, எப்படி காணாமல் போகும்? அந்த பழத்தை கொடு. இருங்கள், இது கோயில் பிரசாதம். குளத்திற்கு சென்று கையை சுத்தம் செய்துவிட்டு பிறகு உண்போம். சரி, இதை அங்கு வை. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை, அது இதுதானோ? நாம் இங்குதானே வைத்தோம், காணவில்லையே. என்ன ஜனார்த்தனா, யாரை தேடுகிறீர்கள்? தாங்கள் யாரை தேடி வந்தீர்கள்? கோயிலுக்குள்ளேயே பிரசாதத்தை திருடும் அளவிற்கு களி முற்றிவிட்டது. நான் சொல்ல நினைப்பதை நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படி என்றால் நாங்கள் வைத்திருந்த பிரசாத தட்டை யாரோ திருடி இருக்கிறார்கள். நாங்கள் வைத்திருந்த வெண்பொங்கல் பிரசாதத்தை கூட யாரோ திருடி விட்டார்கள். அப்படி என்றால் இந்த கோயிலுக்குள்ளேயே நிச்சயமாக ஒரு திருடன் இருக்கிறான். திருடன் இல்லை, திருடி. பெருமாளே, என்ன செய்வது? சந்தர்ப்ப சூழ்நிலை திருட வேண்டியிருக்கிறது. பசி பொறுக்கவில்லை. பெருமாளே, என்னை மன்னித்தருள்வாயாக. இந்த மடப்பள்ளியில் இருப்பவர்களை மாற்ற வேண்டும். மடப்பள்ளியில் மட்டுமல்ல, அரசன் முதல் ஆண்டி வரை எல்லோரிடமும் ஒரு மாற்றம் வர வேண்டும். ஒழுங்கு மரியாதை குறைந்து விட்டது, குலைந்து விட்டது. நேர்மையும் நாணயமும் சிதறிவிட்டது. இந்த மடப்பள்ளியில் இருப்பவர்கள் என்னை மதிப்பதே இல்லை. எனக்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை சுஷ்கம் செய்கிறார்கள். பெருமாளே, இங்கு அநியாயம் நடக்கிறது, அக்கிரமம் நடக்கிறது, பாரபட்சம் அதிகமாகிவிட்டது. இவை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு எப்படி பெருமாளே பேசாமல் இருக்கிறாய்? எல்லாம் அந்த பாழாய் போனவனால் வந்தது.
எப்படிப்பட்ட அரச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவள் நான்! என்னை இப்படி அனாதையாக தவிக்க விட்டுவிட்டு எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். கணவனாம் கணவன், அவன் கணவன் அல்ல கயவன். வேளா வேளைக்கு விதவிதமாக தளிகை செய்தவள், இப்பொழுது ஒருவேளை அமுதற்கு ஒரு கவலம் அமுதற்கு அல்லோல கல்லோல பட்டுக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் அந்த பாழாய் போன மனிதனால் வந்தது. பெருமாளே, வாய் ஓயாமல் பேசுகிறாளே என்று எண்ணாதே, கொஞ்சம் பொறுத்துக்கொள். என்ன செய்வது, உன்னிடம் புலம்புவதை தவிர எனக்கு வேறு மார்க்கம் தெரியவில்லை. நீயே கதி என்று இங்கேயே இருந்து விட்டேன். பெருமாளே, கடைசி வாய், மன்னித்து விடு. மன்னிக்க மாட்டோம். என்ன, நன்றாக இருந்ததா? மிளகும் முந்திரியும் நெய்யில் வறுத்து போட்டதல்லவா, நன்றாக இல்லாமல் இருக்குமா? அதுவும் நெய் மணக்க மணக்க. என்ன, அளவுதான் சற்று குறைந்து விட்டது. திருடி உட்கொண்டு விட்டு இதில் உண்மத்தமான பேச்சு வேறா உனக்கு? உன்னை இந்த கோவிலில் பலமுறை பார்த்திருக்கிறேன். சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருந்தாய். பெருமாளின் பக்தை என்று நினைத்திருந்தேன். ஆனால் திருடியாக அல்லவா இருக்கிறாய் நீ? இன்று பிரசாதத்தை திருடியவள் நாளை பெருமாளின் அணிகலன்களை திருட மாட்டாள் என்று என்ன நிச்சயம்? ஏய், வாயை அடக்கி பேசு, இல்லை என்றால் நாவ இழுத்து அறுத்து விடுவேன். திருடி விட்டு என்ன பேச்சு பேசுகிறாள் பார்த்தீர்களா? இவளை இப்படியே விடக்கூடாது. கோயில் அதிகாரியிடம் சொல்லி. சொல்லு, யாரிடம் வேண்டுமானாலும் போய் சொல்லிக்கொள். எனக்கு என்ன, எனக்கு அதை பற்றி நாம் ஒன்றும் கவலை இல்லை. காலம் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். கூடிய விரைவில் தஞ்சாவும் அதை புரிந்து கொள்வாள். நாம் ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட பல படங்களுடைய கலவையா இந்த படம் இருந்தாலும், ரசிக்கும்படியா இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. புதிய புதிய காட்சிகளை இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு சேர்த்திருந்தால் தெரி, மெகா தெரி ஆயிடும்.